தலைநகர் டெல்லியில் காற்று மாசு அதிகரித்துள்ளதால் பாதுகாப்பு கருதி 2 நாட்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசியமற்ற கட்டுமான பணிகள் மேற்கொள்ளவும் டெல்லியில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் தலைநகர் டெல்லியில் காற்று மாசு அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதற்காக டெல்லியில் குளிர்கால செயல் திட்டத்தின்படி அண்டை மாநிலங்களிலிருந்து டெல்லிக்குள் டீசல் பேருந்துகள் நுழைய தடை விதிக்கப்பட்டது. இருப்பினும் காற்றின் தரக்குறியீட்டின் அளவு தொடர்ந்து அதிகரித்து 402 பதிவாகி அபாய கட்டத்தை எட்டியுள்ளது. நேற்று நடைபெற்ற ஒன்றிய அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் கூட்டத்தில் அத்தியாவசிய தேவைகளை தவிர்த்து மற்ற கட்டுமானம் மேற்கொள்ளவும் இடிக்கவும் சுரங்க மற்றும் குவாரி செயல்பாடுகளுக்கு தடை விதிக்கவும் முடிவு செய்யப்பட்டது. இதேபோல டெல்லி அல்லாத வணிக பயன்பாட்டு சிறிய ரக வாகனங்கள் டீசலில் இயங்கும் கனரக வாகனங்களும் டெல்லியில் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. காற்று மாசால் டெல்லியில் அவசர கால சிகிச்சை பெறும் நோயாளிகளின் எண்ணிக்கை உயர்ந்து வரும் நிலையில் பாதுகாப்பு கருதி பள்ளிகளுக்கு 2 நாட்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.